singular, plural. Welcome children. Na ipo oru rhyme video kaanvikiren. Adha kavanama paarunga. One the two ducks. One cat three cats. One cow four cows. One hen five hens. So, one is singular, and many are plural. One is singular, and many are plural. Yes, children. இன்றைக்கு நாம படிக்க போற பாடம் சிங்குலர் ப்ளூரல் அதாவது ஒருமை பன்மை. சரி, இப்போ என் கையில் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கு. இது சிங்குலர் புக் அப்படின்னு சொல்லுவோம். புக் அப்படின்னு தான் எழுதவும் செய்யணும். இப்போ மேசையின் மீது எத்தனை புத்தகங்கள் உள்ளனன்னு பாருங்க. ஒன்றை விட அதிகமான புத்தகங்கள் உள்ளன. இது ப்ளூரல். ப்ளூரலில் சொல்லும்போது புக்ஸ் அப்படின்னு சொல்லணும். புக்குன்னு எழுதி முடிச்சுட்டு அதன் கூடவே எஸ் சேர்த்து எழுதணும். இப்போ வேறு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? சிங்குலர் என்பது ஒரு மனிதன், ஓர் இடம், ஒரு விலங்கு மற்றும் ஒரு உயிரற்ற பொருளை குறிப்பது ஆகும். சிங்குலருக்கு பார்த்த எடுத்துக்காட்டுகள் பாய், ஸ்கூல், டாக் அண்ட் பால். நாம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சிங்குலரில் எழுதவும் செய்யணும். இங்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பள்ளிகளின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒன்றிற்கும் மேற்பட்டவற்றை குறிப்பதனால இவை ப்ளூரல். மேலும் ஒன்றிற்கும் மேற்பட்ட நாய்கள் மற்றும் அதிகமான பந்துகள் காணப்படுகின்றன. இவையும் ப்ளூரல் தான். ப்ளூரல் நவுன் எழுதும்போது அந்த வார்த்தை கூட கடைசியில் எஸ் சேர்த்து எழுதணும். பாய்ஸ், ஸ்கூல்ஸ், டாக்ஸ், பால்ஸ் அப்படின்னு எழுதணும். நாம் இதுவரை படித்த பாடத்தை நினைவு கூறலாமா? இந்த படத்தை உற்று நோக்கி கவனிங்க. இங்கே சிங்குலர் மற்றும் ப்ளூரல் உள்ள பொருட்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், சன், பவுட் இவை இரண்டும் சிங்குலர். ட்ரீஸ், ஹட்ஸ் இவை இரண்டும் ப்ளூரல். கேள்வி நேரம். படத்தை உற்று நோக்கி கவனித்து சரியான பதிலை கண்டுபிடிங்க பார்க்கலாம். பேக், பேக்ஸ் எது சரியான விடை? எஸ், பேக்ஸ் தான் சரியான விடை. இங்கு கைட், கைட்ஸ் எது சரியான விடை? சிங்குலர் நவுன் கைட், இதுதான் சரியான விடை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இனி நாம் வீட்டில் பார்க்குற பொருட்களையும் சிங்குலர் நவுன் எது, ப்ளூரல் நவுன் எது அப்படின்னு உங்களால் சரியாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.